அமலிக்கும் ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாட்டர்மெலன் ஜெல்லி பிளாசம் வித் கஸ்டர்ட். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு கப் வாட்டர்மெலன் ஜூஸ் ஊற்றி கொதிக்க விடணும். அது இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச ஜூஸை இறக்கி கீழே வச்சுட்டு அதில் ஒரு பாக்கெட் ஜெலட்டின் மிக்ஸ் போட்டு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இதில் இன்னும் ஒரு கப் வாட்டர்மெலன் ஜூஸ் சேர்க்கணும். அதையும் நல்லா கலக்கணும். இந்த ஜெல்லி மிக்ஸை 3 கிளாஸ் எடுத்து ஒவ்வொன்றையும் அரை அளவு வர்ற அளவுக்கு ஊற்றணும். மீதியை ஒரு பவுலில் ஊற்றி செட் ஆக விடணும். அடுத்தது நம்ம கஸ்டர்ட் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 கப் பால், 2 டீஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், 1/2 கப் மில்க்மேடு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு அடுப்பில் வச்சு நல்லா திக் ஆகிற அளவுக்கு வேக வச்செடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற விடணும். ஆறின கஸ்டர்டில் 1 டீஸ்பூன் லெமன் சஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கஸ்டர்டை ஒரு பைப்பிங் பேக்கில் போடணும். இதை செட்டான ஜெல்லி மேலே இப்படி பைப்பிங் பண்ணணும். இதை லெவல் பண்ணி விடணும். பவுலில் இருக்கக்கூடிய ஜெல்லியை இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இதை ஒரு ஸ்பூனால் எடுத்து அந்த கஸ்டர்ட் மேலே வைக்கணும். கஸ்டர்ட் தெரிகிற அளவுக்கு வைக்கணும். இதுக்கு மேலே புதினா வச்சு டெக்கரேட் பண்ணணும்.